வணக்கம். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை அறிக்கை இன்று தாக்கல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நேரில் வழங்குகிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி. உச்சநீதிமன்றத்தின் 49வது தலைமை நீதிபதியாக இன்று பதவியேற்கிறார் யு லலித். குடியரசுத் தலைவர் முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஈரோட்டில் கனமழையால் தேங்கிய மழைநீர், ராணிப்பேட்டை திண்டுக்கல் காஞ்சிபுரத்திலும் பரவலாக மழை. தொடர் நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. 70,000 கனஅடி நீர் வரக்கூடிய நிலையில் பரிசல் இயக்கவும் ஆற்றல் குளிப்பதற்கும் தடை. தேன் பண்ணையை வச்சு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா? வருஷத்துக்கு தேன் பண்ணையை வச்சு 4 கோடி சம்பாதிக்கிறவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னையும் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மீண்டும் நிரம்பிய மேட்டூர் அணையிலிருந்து 50,000 கனஅடி நீர் திறப்பு. காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இந்திய சபாநாயகர்கள் கையில் இருந்த தேசிய கொடியில் மேட் இன் சைனா வாசகம். கனடாவில் நடைபெற்ற காமன்வெல்த் மாநாடு பேரணியில் பங்கேற்ற போது சர்ச்சை. நாகப்பட்டினத்தில் நடுக்கடலில் சிவனுக்கு அதிபத்து நாயனார் தங்க மீனை அர்ப்பணிக்கக்கூடிய நிகழ்வு. பல்லாயிரம் பேர் பங்கேற்பு. புதிய கட்சி தொடங்குகிறார் காங்கிரஸிலிருந்து விலகிய மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத். தேர்தல் நடக்கவுள்ள காஷ்மீரில் தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. காசி கங்கை நதியில் பெருக்கெடுத்து வெள்ளம். படித்துறையில் மூழ்கியதால் மொட்டை மாடிகளில் எரிக்கப்படக்கூடிய சடலங்கள். ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் தொடர் துபாயில் இன்று தொடக்கம். ஞாயிற்றுக்கிழமை இந்தியா பாகிஸ்தான் அணியில் பலப்பரீட்சை.